Hey guys, in this video, we will see hybridization every contributor. If you want to subscribe to our channel, bell icon, press the bell icon, and press the videos on your phone. Notification. Let's go to the video. Hybridization contributor, trick. H is equal to half into number of valence electron in central atom plus number of monovalent atoms surrounding the central atom minus charge on ions with sign. Monovalent na enna appdin pathina, for example ipo na hydrogen eduthukrana hydrogen eduthukrom, hydrogen oda atomic number vandu 1, appo adoda valence electron enna va irukum, valence electron 1 ah irukum, appo yaarukla valence electron 1 varudho avangala da monovalent endranga. அதே மாதிரி ஹாலஜனுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ளூரின் எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ளூரினுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 9. இப்போ நான் 2.8.1 நான் இது இப்போ பாருங்க, ஃப்ளூரினுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்னவா தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ வேலன்ஸ் லைக் ஹைட்ரோஜன்ஸ், அதுக்கப்புறம் ஹாலோஜன்ஸ், ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின், இவங்கெல்லாம் ஹாலோஜன்ஸ். இவங்களை கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இந்த எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட பேலன்ஸ் எலக்ட்ரானா நம்ம இங்கே போடணும். இஃப் சப்போஸ் அந்த மோனோ வேலன்ஸே இல்லைன்னா நம்ம ஜீரோ தான் போடணும் நம்ம. அதே மாதிரி சார்ஜ் இருந்துச்சுன்னா நம்ம அயோனுக்கு சார்ஜ் இருந்துச்சுன்னா நம்ம சார்ஜ் போடுவோம். இல்லைன்னா இப்போ எல்லாம் சார்ஜ் இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம போட மாட்டோம். நாங்கள் இந்த ட்ரிக்ஸ் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போடலாம் பாருங்க. ஓகே, இப்போ நான் NO2 2- எடுத்திருக்கேன்னா, ஓகே வாங்க நம்ம அப்ளை பண்ணலாம். H இஸ் ஈக்குவல் டு ஆஃப் நைட்ரோஜனோட வேலன்ஸ் என்ன, நைட்ரோஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 7, நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, அப்போ 2.5, அப்போ அதோட வேலன்ஸி வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 பிளஸ் நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் ஆட்டம் சரௌண்டிங் த சென்ட்ரல் ஆட்டம். இங்க மோனோ வேலண்ட் இல்ல, இது ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, ஸோ அதுக்கு நம்ம ஜீரோ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். பிளஸ் இதுக்கு சார்ஜ் இருக்கு பாருங்க, இந்த அயோனுக்கு வந்து சார்ஜ் இருக்கு. ஸோ நம்ம சார்ஜ் வந்து இங்க பாருங்க, சார்ஜ் ஆன் அயோன்ஸ் வித் சைன், வித் சைனோட தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நம்ம இங்க என்ன இருக்கு, மைனஸ் 1 தான் இருக்கு சார்ஜ், அதனால நான் -1 நான் சப்ஸ்டியூட் பண்றேன்னா, சரி இங்க மைனஸ் தானே இருக்கு, இங்க பாருங்க ஃபார்முல மைனஸ் இருக்கு. ஸோ -1, ஸோ ஹாஃப் இன்டூ 6 பண்ணனா 3 வருது எனக்கு. இப்போ இங்க பாருங்க 3க்கு அதாவது இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வந்து 3 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா SP2 பவர் பாருங்க 2, இங்க 2 பவர் 1 பிளஸ் 3. ஸோ அதால SP2 ஹைபிரிடைசேஷன் இருக்கு. இப்போ நான் SF6 போடுறேன், SF6க்கும் அதே மாதிரி போடுறேன். HS ஈக்குவல் டு ஹாஃப் சல்ஃபருடைய அட்டாமிக் நம்பர், சல்ஃபருடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16, அப்போ 2.8.6, அப்போ வேலன்சி வந்து 6 இருக்கு சல்ஃபருக்கு. பிளஸ் மோனோ அட்டாமிக் ஸோ நம்ம வந்து இங்கே 6 மோனோ வேலன்ட் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இங்கே 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே 12/2 = 6, இப்போ 6 வந்திருக்கு. அதெல்லாம் இதோட ஹைபிரிடைசேஷன், இதுக்கு ஹைபிரிடைசேஷன் வந்து SP3, இதுக்கு ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP3D2. தேர்ட் எக்ஸாம்பிள் நான் H2 எடுத்துக்கிற வாட்டர், அதே மாதிரி நான் சப்ஸ்டியூட் பண்றேன் ஆஃப், இதுதான் இங்க வந்து சென்ட்ரல் ஆட்டம். ஸோ அதோட வேலன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, ஆக்சிஜனோட வேலன்சி 6. ஸோ பிளஸ் இங்க 2 மோனோவேலண்ட் ஆட்டம்ஸ் இருக்கு, ஸோ நான் 2 போட்டுக்கிறேன். அப்போ 8/2 = 4, அப்போ 4 இதுக்கு ஹைபிரிடைசேஷன் வந்து SP3 ஹைபிரிடைசேஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் PCl5 எடுத்துக்கிறேன், அதே மாதிரி நான் போடுறேன்னா
central atom is phosphorus, so that valency is 5 plus chlorine 5 irukku, so 5 potukrana. Appo 10 by 2 is equal to 5. Appo idoda hybridization enna pathina sp3d. Phosphorus atomic number 15. So 2, 8, 5 adoda valency 5 mono valent atom irukku chlorine, so adukku 5 potrukom. Appo 10 by 2 5 adala sp3 hybridization.